நம்ம பார்க்க போகிறது சில்லி சப்பாத்தி. காலையில் பண்ண சப்பாத்தி மீதி இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி சில்லி சப்பாத்தியாக பண்ண வச்சு கொடுத்துருக்கோம். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வெங்காயம், ஒரே ஒரு க்ரீன் சில்லி போட்டிருக்கேன். க்ரீன் சில்லி வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முட்டைகோசோடைய ஒரு 4 லீஃப் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது நல்லா இப்போ நம்ம சாதம் பண்ணிடலாம் போட்டு. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா முட்டைகோசு ஃபுல்லாக நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம போட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சில்லி சாஸ் ஒரு ஸ்பூனு, டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம் வந்து தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன், உப்பு, பெப்பர் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு, ஸ்பைசி தேவையான அளவுக்கு போட்டுக்கல. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு சப்பாத்தி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நல்லா வதக்கிட்டு இறக்குறீங்கன்னா சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.